இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான அன்பின் சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளிலும் கூட உங்களோடு கூட பேசும்படியாக ஆண்டவர் கொடுத்த நல்ல கிருபைகளை எண்ணி நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இன்றைய நாளிலும் கூட உங்களோடு கூட பேசும்படியாக ஆண்டவர் கொடுத்த வேத வசனம் 1 யோவான் 4:6 இந்த வேளையிலே நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். நாங்கள் தேவனால் உண்டானவர்கள், தேவனை அறிந்தவன் எங்களுக்கு செவி கொடுக்கிறான், தேவனால் உண்டாயிராதவன் எங்களுக்கு செவி கொடுக்கிறதில்லை. இதனாலே சத்திய ஆவி இன்னதென்றும் வஞ்சக ஆவி இன்னதென்றும் அறிந்திருக்கிறோம். இந்த நாளிலே நாம் பார்த்தோமே என்று சொன்னால், தேவனால் எல்லாருமே இன்றைக்கு உலகத்திலே அனைத்து மக்களுமே தேவனால் உண்டாக்கப்பட்ட ஒவ்வொரு சிருஷ்டிகள் தான். ஆனால் இன்றைக்கு தேவனால் உண்டாக்கப்பட்ட ஜனங்கள் மத்தியிலே இரண்டு காரியங்கள், வித்தியாசமான காரியங்கள் உண்டாக்கப்படுகிறது. நாம் பார்த்துருப்போம், ஆதாம் ஏவாளுடைய வாழ்க்கையில் பார்க்கும் பொழுது அந்த இடத்திலே ஆண்டவர் அவர்களோடு கூட ஒவ்வொரு வேளையிலும் கூட உறவாடும் பொழுதும் பேசும் பொழுதும் அந்த சத்திய ஆவி, அங்கே ஒரு பரிசுத்தமான ஆவி அவர்களோடு கூட பேசியது எடுத்தது. அவருடைய வாழ்க்கை சந்தோஷமாக இருந்தது. அந்த தோட்டத்தில் ஒரு நல்ல ஒரு சந்தோஷத்தை ஆண்டவர் மனமகிழ்ச்சியை கொடுத்தார். ஆனால் இன்றைக்கு வஞ்சக ஆவியாகிய அந்த பிசாசு அவருடைய வாழ்க்கையில் கடந்து வந்ததோ அன்றையிலிருந்து அவர்கள் சிருஷ்டி மாற்றப்படுகிறது போல பாவத்திற்கு சம்பாதிக்கப்பட்டவர்களாக அவர்கள் மாறிப்போனார்கள். இன்றைய நாளிலும் கூட உங்கள் மத்தியிலே நான் சொல்லப்படுகிற ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், நாமும் இன்றைய நாளிலே தேவனால் பிறந்தவர்கள்தான், தேவனால் உண்டாக்கப்பட்டவர்கள்தான், தேவனால் சிருஷ்டிக்கப்பட்டவர்கள்தான். இன்றைக்கு தேவனால் சிருஷ்டிக்கப்பட்டோம் என்று சொல்லி விசுவாசித்திருக்கிற நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், தேவனை அறிந்தவன் எங்களுக்கு செவி கொடுக்கிறான். இன்றைக்கு பார்த்தோமே என்று சொன்னால், நாம் தேவனால் உண்டாக்கப்பட்டவர்களாக இருந்தோமே என்று சொன்னால் ஆண்டவர் சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அதின்படி நடப்போம். ஆனால் ஆதாம் ஏவாளுடைய வாழ்க்கையிலேயோ கொஞ்ச நாட்கள் தேவனுக்கு பிரியமாயிருந்த தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்கும் பொழுது அவர்கள் சந்தோஷமாக இருந்தார்கள். ஆனால் தேவனுடைய வார்த்தைக்கு அவர்கள் என்றைக்கு கீழ்ப்படியாமல் அவர்கள் கடந்து சென்றார்களோ அன்றையிலிருந்து ஏதேன் தோட்டம் என்கிற ஒரு சந்தோஷம் அவருடைய வாழ்க்கையில் இழந்து போய் அவர்கள் கடைசியிலே இந்த உலக வாழ்க்கையை அவர்கள் அனுபவித்து கொண்டிருக்கிறார்கள். ஏனென்று சொன்னால் வேதவசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, தாயின் கற்பத்தில் உருவாகும் முன்னே உன்னை தெரிந்து கொண்டேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிற ஒரு காரியத்தை நாம் பார்க்கிறோம். அதே போலத்தான் இன்றைக்கும் தாயின் கற்பத்தில் உருவாகும் முன்னே தெரிந்து கொண்ட தேவனை மறந்து விடுகிறோம். இன்றைக்கு உலகத்தில் யார் உருவாக்கினார்கள், யார் இன்றைக்கு நம் உலகத்தில் நம்மை படைத்து இன்றைக்கு உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை இன்றைக்கு மறந்துவிட்டு இன்றைக்கு மனுஷன் காட்டுகிற பாதைகளை சென்று கொண்டிருக்கிறபடியினால தான் பிசாசனுடைய ஆவி, வஞ்சக ஆவி என்கிற ஒரு கிரியை இந்த உலகத்தில் மனுஷனுடைய வாழ்க்கையில் கடந்து வருகிறது. இன்றைக்கு அதனால தான் அந்த வஞ்சக ஆவியை ஒழிப்பதற்கு நம்முடைய வாழ்க்கையில் ஒரே ஒரு காரியத்தை ஆண்டவர் இந்த அதிகாரத்தில் அடிக்கடி ஞாபகப்படுத்துகிறது என்னவென்று சொன்னால், அன்பு என்கிற ஒரு காரியம் நம்முடைய உள்ளத்தில் இருக்க வேண்டும். அன்பு இல்லை என்று சொன்னால் தேவனை அறியான் என்று சொல்லி இந்த ஆண்டவர் இந்த உலகத்தில் வரும்பொழுது கூட புதிய ஏற்பாட்டு காலத்தில் வேத வசனத்தில் ஆண்டவர் பிரதான கற்பனையாக சொல்லியிருக்கிறது போல, உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல நீ பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பதே பிரதான கற்பனை என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. உலகத்தில் அன்பு என்கிற ஒரு காரியம், நீ உன்னிடத்தில் எப்படி அன்பு கூறுகிறாயோ அதே போல் பிறனிடத்திலும் நீ அன்பு கூறுவாயா என்று சொன்னால், இன்றைக்கு ஒரு ஆத்மாவை அதன் மூலம் நீ கொண்டு வந்தாய் என்று சொன்னால் அப்பொழுது தான் நீ தேவனை அறிந்தவனாக இன்றைக்கு காண முடியும். ஏனென்று சொன்னால் மகதலேனா மரியாளனுடைய வாழ்க்கையில நாம் பார்த்தோமே என்று சொன்னால் 7 வகையான பிசாசை அவள் கொண்டிருந்தவளாக இந்த உலகத்தில் காணப்பட்டாள். ஆனால் இன்றைக்கு ஆண்டவரை அவள் பார்க்க வேண்டும் என்று சொல்லி எத்தனையோ அற்புதங்களை செய்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பார்க்க வேண்டும் என்று சொல்லி ஓடோடி போனாலோ அன்றைக்கு பார்க்கும் பொழுது அங்கே 7 வகையான பிசாசை அங்கே அவளிடத்திலிருந்து ஆண்டவர் துரத்தி விட்டார். ஆனால் கடைசி வரை அந்த அன்பு, ஆண்டவர் எனக்கு நல்ல ஒரு விடுதலை தந்திருக்கிறார், அற்புதங்களை தந்திருக்கிறார், ஒரு அதிசயத்தை தந்திருக்கிறார் என்று சொல்லி பார்த்தோமே என்று சொன்னார். கடைசி வரை ஆண்டவரை சிலுவையில் அறையப்படும் வரை அவர்
மரிக்கும்போது கூட அந்த சிலுவையின் அடியிலே நின்று கொண்டு ஆண்டவர் எனக்கு பாராட்டின அந்த அன்புக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி அந்த நேரத்தில் ஆண்டவர் எனக்காக மரித்த ஒரு அன்பை அவள் கடைசி வரை கைவிடவில்லை. அது மட்டுமல்ல, 3.5 ஆண்டுகள் இயேசு கிறிஸ்துவோடு கூட இருந்த சீஷர்களுடைய வாழ்க்கையை நாம் பார்த்தோமே என்று சொன்னால், ஆனால் கடைசியிலே அவர்கள் இயேசு கிறிஸ்துவை மறுதளித்தவர்களாகவும் காணப்பட்டார்கள், இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுக்கிறவர்களாகவும் காணப்பட்டார்கள். ஆனால் பின்ன ஆண்டவரை சிலுவையிலே அறையப்பட்ட பிறகு பின்வாங்கி போன சீடர்களாக காணப்பட்டார்கள். ஆண்டவருடைய அன்பை அவர்கள் கடைசி வரை அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை. மகதலேனா மரியாள் கடைசி வரை ஆண்டவருடைய அன்பை புரிந்து கொண்டபடியினால் அங்கே முதலாவது இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பிறகு இயேசு கிறிஸ்துவை முதலாவது தரிசித்த ஒரு ஸ்திரீயாக காணப்பட்டார். இன்றைக்கும் கூட உங்களுடைய வாழ்க்கையில் நான் சொல்லுகிற ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், இதுவரை நீங்கள் பாவத்திற்கு அடிமைப்பட்டவர்களாக காணப்பட்டாலும் கூட நீங்கள் என்றைக்கு தேவனை அறிகிற அறிவிலே, அதாவது அன்பை கொண்டு இந்த உலகத்தில் வாழ்ந்து ஜீவிக்கிறீர்களோ அன்றைக்கு தான் நீங்களும் கூட இந்த மகதலேனா மரியாளை போல முதலாவது இயேசு கிறிஸ்துவை நீங்கள் தரிசிக்க முடியும். நீங்கள் தரிசித்தீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய வாழ்க்கை பிரகாசமாக இருக்கும். அது மட்டுமல்ல, மகதலேனா மரியாள் அவருடைய வாழ்க்கை மட்டுமல்ல, எல்லாரிடத்திலும் போய் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார் என்று சொல்லி மகிழ்ச்சியோடு கூட அங்கே போய் சொன்னார். அநேகர் இயேசு கிறிஸ்துவை பார்க்க வந்தார்கள். அதே போல் இன்றைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் நான் சொல்லுகிற காரியம், நீங்களும் இயேசு கிறிஸ்துவை அன்பினாலே தரிசித்தீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய வாழ்க்கையில் அநேகருக்கு சொல்ல வேண்டும் என்கிற ஒரு உணர்வு உங்களுடைய வாழ்க்கையில் வரும். அன்பே இல்லாதவன் தேவனை தரிசிக்கவும் முடியாது, உலகத்திற்கு சுவிசேஷத்தை கொண்டு செல்லவும் முடியாது. நீங்கள் சுவிசேஷத்தை கொண்டு செல்ல வேண்டும் என்று சொன்னால் தேவனை அறிகிற அறிவே ஆகிய அன்பை உங்களுடைய உள்ளத்தில் எடுத்துக்கொள்ளுங்கள். அது மட்டுமல்ல, உலகத்தில் நீங்கள் அன்பாக இருந்தீர்கள் என்று சொன்னால் ஒரு சுவிசேஷம் என்று சொல்லியே உங்களை காணப்படலாம். உங்களை கண்டு இவள் இதுவரை ஏதோ பாவத்திற்கு இருந்தால் இப்பொழுது ஒவ்வொருவருக்கும் அன்பாயிருந்த ஒரு மகனாக மகளாயிருக்கிறார் என்று சொல்லி என்ன ஒரு கிரியை வந்தது என்று சொல்லி பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்து என் உள்ளத்தில் வந்தார், ஜீவிக்கிறார், இன்றைக்கு நான் அன்பாக இந்த உலகத்தில் வாழ்கிறேன் என்று சொல்லி ஆண்டவரை அறியாத ஜனங்கள் கூட உங்களுடைய அன்பை கண்டு இன்றைக்கு கடந்து வரும். அதே போல் நம்முடைய வாழ்க்கையிலும் கூட சிந்திப்பது செயல்படுவது என்னவென்று சொன்னால், ஆண்டவரே இந்த நாளிலும் கூட நான் கேட்கிற இந்த சத்தியத்தின்படி அன்பை நான் உணவாக எடுத்துக்கொண்டேன் என்று சொன்னால் நித்திய ஜீவ பாதையில் நான் கடந்து செல்ல முடியும். என் வாழ்நாள் முழுவதும் ஆண்டவரே நான் தரிசிக்க முடியும். நான் தரிசிக்கும் பொழுது அன்பு இல்லை என்று சொன்னால் நான் தரிசிக்க முடியாது. அந்த அன்பை எனக்கு தாரும் ஆண்டவரே என்று சொல்லி ஒவ்வொரு நாளிலும் கூட ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம கேட்போம். அன்பு மட்டும்தான் இந்த உலகத்தில் நிச்சயம். அந்த அன்பு எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் என்று சொல்லி நீங்கள் அந்த அதிகாரம் முழுவதும் நீங்கள் வாசித்து பார்த்தீர்கள் என்று சொன்னால் தெரியும். ஆண்டவரை அறிகிற அறிவிலே வாழ்வோம். என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள் என்று சொன்னது போல அன்பிலே ஆண்டவரை தேடுங்கள். ஆண்டவர் உங்களுக்கு கண்டடைகிற ஒரு தகப்பனாக இருப்பார். உங்களுடைய வாழ்க்கை சிறந்து விளங்கவும் வாழ்க்கையிலே ஒரு உயர்ந்த அடைக்கலத்தில் இருக்கவும் ஆண்டவர் மேலான கிருபையை தருவார். இந்த வேளையிலும் கூட கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோமா? அன்பின் தகப்பனே, இந்த வேளையிலும் கூட எங்களுக்கு கொடுத்த வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த வார்த்தையின் அடிப்படையில் நீர் எங்களுக்கு சுட்டி காட்டினது போல அன்பில்லாதவன் தேவனை அறியான் என்று சொன்னது போல அந்த அன்பு என்கிற ஒரு காரியத்தை என்னுடைய வாழ்க்கையிலே நாங்கள் இந்த வேளையிலும் கூட விதைக்கப்பட விதைப்பின் கனியாகிய ஒரு புசிப்பை நாங்கள் ஒவ்வொரு நாளிலும் கூட புசிக்க எங்களுக்கு கிருபை செய்யும். சகையினுடைய வாழ்க்கையிலே ஆண்டவரை பார்க்க வேண்டும் என்று சொல்லி கடந்து சென்றார் ஆண்டவர். அந்த வீட்டினுடைய வாழ்க்கையில் பார்க்கும் பொழுது அவனின் நிமித்தமாக அந்த வீட்டுக்கு ஒரு ரட்சிப்பை கொடுத்து, அதே போல் அந்த அன்பு இன்றைக்கு எங்களுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளிலும் கூட ஆண்டவரை பார்க்க வேண்டும் என்கிற ஒரு அன்பு இருக்கும் பொழுது என்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவரை நாங்கள் கண்டடைவோம். என்னுடைய வாழ்க்கையும் கூட அந்த சகையினுடைய வாழ்க்கையில் ஒரு எப்படி ஒரு சந்தோஷம் மனமகிழ்ச்சி காணப்பட்டதோ அதே போல் என்னுடைய வாழ்க்கையில் ஒரு சந்தோஷம் மனமகிழ்ச்சி ஆண்டவரை தேடும் பொழுது அன்பினாலே தேடும் பொழுது இந்த கிருபையை தருவி. அதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொரு பிள்ளைகளும் கூட அன்பினாலே தேவனை கண்டடைகிற ஒரு அறிவை தாரும். இந்த வேலையில் பிள்ளைகளை ஆசிர்வதியும் அன்பை வளர்க்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே நீ பேசும். நீ இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் அன்பு நிறைந்த தகப்பனே, ஆமென்.